நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஆசினி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுவே இன்னும் யாரும் மறக்கல. அதுக்குள்ள ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 9 வயது சிறுமி வயிற்று வலியால் துடிச்சிருக்காங்க. அவங்க பெற்றோர்களும் வீட்டில் இல்லை, வெளியே சேர்ந்துட்டாங்க. அவங்க வர வரைக்கும் வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்ததும் ரொம்ப வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க டாக்டர்ஸ் அந்த பொண்ணை செக் பண்ணும் போது தான் தெரியுது, அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது தான், 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள் அந்த பெண்ணின் வீட்டின் அருகே வசிப்பவர்கள். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 2 பேர் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இந்த 2 பசங்களும் அந்த மாதிரி அந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிய வர போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.